ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் கிங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட 5 கிராண்ட் லீக் டீமு, பிளேயரோட ஸ்டாட்ஸு, பிச் ரிப்போர்ட்டு மற்றும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸு 4 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் கம்பேரிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக 178 ரன்களுக்கு மேலே அடிக்கப்படலாம். கடைசியாக நடந்த 10 மேட்சில் இந்த கிரவுண்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 97 விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸு 30 விக்கெட்டுகளை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்தளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் வர்றது வாய்ப்புகள் கம்மி தான். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த பிச்சில் ஆதிக்கம் செலுத்தலாம், பிச்சை பொறுத்தளவுக்கு பேட்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சரிங்களா. கடைசியாக நடந்த 3 மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் 2 டைம் வெற்றி பெற்றிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் ஒரே ஒரு டைம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டெலிகிராம் சர்ச் வந்து பாருங்கள், அட்டு பாலா எஸ் தமிழ்னு டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். மறக்காமல் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, மிகப்பெரிய மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்தடுத்து ஸ்டாட்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு, சரிங்களா. கீப்பர் செக்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் வந்து பாருங்கள், 3.5% அடிச்சிருக்கிறாரு. ஒரு மேட்ச் 68, ஒரு மேட்ச் 69, ஒரு மேட்ச் 82. ரெண்டு மேட்ச் தான் 12 ரனில் 15 ரனில் அவுட் ஆகிருக்கிறாரு. சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்தது ஜாஸ் பட்லர் வந்து பார்க்குறோம், கடைசியாக 5 மேட்சில் ஒரே ஒரு 100 தான் வந்திருக்கு, மற்றபடி 13, 11, 8 அவுட் ஆகிருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு மேட்சில் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டாருன்னா கண்டிப்பாக டாப் ஸ்கோர் வரும். அந்த ஒரு காரணத்தினால இவர் டீமில் எடுத்து கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜே பேர்ஸ்டோ கடைசி 5 மேட்சில் அவரோட அதிகபட்ச ரன்னு வந்து 42 ரன்கள் தான் அதிகபட்சமாகவே அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் 22, 8, 9 அவுட் ஆகிருக்கிறாரு. ஸோ ஜே பேர்ஸ்டோ இந்த ஒரு காரணத்தினால நிறைய பேர் இவரை எடுக்கலை. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இவருமே பட்லர் மாதிரி தான், டக்குன்னு நின்றுட்டால் 100 ரன்லாம் அசால்ட்டாக வந்துடும், கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜே சர்மா ஒருவேளை டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆகிட்டால் இவர் கொஞ்சம் நின்று விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவரோட அதிகபட்சமே 27 தான், கடைசி 5 மேட்சில் 27 தான் அதிகபட்சமே அடிச்சிருக்கிறாரு. டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆகிட்டால் இவர் நின்று விளையாடுவார். ஒரு வைஸ் கேப்டன் பயன்படுத்தி பார்க்கலாம், ரிஸ்க் எடுக்கிற நண்பர்கள் கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செக்ஷனில் சிக்கர் தவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். தவன் வந்து 70, 45, 22 நல்ல ஒரு ஃபார்ம் தான் சொல்லுவேன். 70, 45 ரீசெண்டாக சூப்பரான ஒரு அதிரடி காட்டியிருக்கிறாரு. பட் இருந்தாலுமே ஒரு 3 மேட்சில் 14, 1, 22 அவுட் ஆகிருக்கிறாரு. பட் இந்த டீமோட ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன், கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க, கேப்டனை பயன்படுத்தி பாருங்கள். பி சிங்கு இவர் பாருங்கள், 46, 61, 21 அப்புறம் 9 டக்குன்னு சொல்லி அவுட் ஆகிருக்கிறாரு. நல்ல ஒரு ஃபார்ம் தான், 61, 46 வந்திருக்கிறேன்னு. எஸ் சிங்கு ஃபினிஷிங் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ரீசெண்டாக 2 மேட்ச்சு ஃபினிஷிங் சூப்பராக பண்ணிக்கிட்டுருக்கார். அந்த ஒரு காரணத்தால எடுத்து கேப்டனோ அல்லது வைஸ் கேப்டனோ பயன்படுத்துங்க. அடுத்து நம்ம பி சிங்கு பார்க்குறோம். இவரோட கடைசி ஒரு 5 மேட்ச்சில் 35, 25, 26 தான் அதிகபட்சமாக அடிச்சிருக்கிறாரு. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான், ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், பேட்டிங்கில் நின்றுட்டான். ஏ சர்மா வந்து பார்க்குறோம், 33, 31, 43 மேட்சில், அதாவது 30 ரன் அடிக்கிறது பெருசு தான் T20 3 மேட்ச் வந்து இவர் 30+ அடிச்சிருக்கிறாரு. 2 மேட்ச் தான் 4 ரன்னு 2 ரன்னு 2 ரன்னில் அவுட் ஆகிருக்கிறாரு. என்னைய கேட்டால் ஏ சர்மா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு, கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. அடுத்தது நம்ம வந்து ஜெய்ஸ்வால் வந்து பார்க்குறோம். ஜெய்ஸ்வால் வந்து 24, அப்புறம் இன்னொரு மேட்ச் 24, அப்புறம் 10, 5 அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். பட் இருந்தாலுமே பிக்கிங் பர்சன்டேஜில் அதிகமாக தான் இருக்கார், கேப்டன் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி ஒரு ஃபார்முக்கு வருவாருங்கிற எதிர்பார்த்து கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. ஹிட்மயர் சொல்கிற மாதிரி இல்லைங்க, வெறுமே 13, 11 டக்கு, 14, 5 பட் இருந்தாலுமே இவர் ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜில் எடுத்திருக்காங்க, எல்லா ட்ரீம் லெவலில் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கிட்ட சிம்ரன் ஹிட்மயர் ட்ரம்ப் கார்டு தான், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. டி ஜொரல் இவருமே வந்து 20 ரன்னு, அப்புறம் 2 டக்கு, டிசப்பாயின்மெண்ட்.
ஒரு வைஸ் கேப்டன் பயன்படுத்தி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஐபிஎல் பொறுத்த அளவுக்கு சிங்கிள் பர்சன்டேஜ் பிளேயர் தான் நிறையா வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, கிராண்ட் லீக்கு வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. சிங்கிள் பர்சன்டேஜ் பிளேயரை மிஸ் பண்ணிடக்கூடாது, சரிங்களா. ஆல்ரவுண்டர் செக்ஷன் வந்து பார்க்குறோம். சாம் கரன் பேட்டிங் வந்து கடைசி ஒரு 5 மேட்ச்சில் 63 அப்புறம் 29, 23 நடிச்சிருக்கிறாரு. பவுலிங்கில் 6 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி தவிர்க்க முடியாத ஒரு பிக்கிங்கில் இருக்கார், சரிங்களா. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கந்தர் ரஜா 28, 15 அப்புறம் 22, 4 ஒரு விக்கெட்டு. ஸோ என்னை கேட்டால் ஒரு இவர் நின்றுட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு ஃபினிஷிங் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான், விக்கெட்டுகளும் வரலாம். பட் ஸ்பின்னர்ஸுக்கு இன்றைக்கி இந்த பிச் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காது. எனி ஒன் டீமில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. ரியான் பராக் வந்து பார்க்குறோம். 76, 54, 84, 43 தவிர்க்கவே முடியாத பிளேயர், நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதாச்சும் நீங்கள் ரிஸ்க் இருக்கிற விரும்புகிறதா இருந்தால் இவர் டீம்லேருந்து எடுத்துருங்க, சரிங்களா. இல்லை நான் ரிஸ்க் இருக்க மாட்டேன் அப்படின்னா டீமில் வச்சு கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் அஸ்வின் பேட்டிங்னு சொல்ல போனால் ஆர் அஸ்வின் 29 ரன் ஹையஸ்ட்டாக அடிச்சிருக்கிறாரு. பவுலிங்லேயும் ஒரே ஒரு விக்கெட்டுகள் மட்டும்தான் வந்திருக்கு. என்னை கேட்டால் ஒரு ட்ரம்ப் கார்டு பிளேயர், என்ன வேணும்னாலும் நடக்கலாம், என்ன வேணும்னாலும் இவர் டக்குன்னு விக்கெட் எடுப்பார், டக்குன்னு ஒரு 30 ரன் அடிப்பார், சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்தினால கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர் செக்ஷன் வந்து பார்க்குறோம். கடைசி 5 மேட்ச்சில் சகல் 10 விக்கெட்டு, கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். டென்த் போல்ட்டு 5 விக்கெட்டு டாப், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சில ஓவரில் விக்கெட் எடுக்கக்கூடிய அபிலிட்டி இருக்கிற காரணத்தினால கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டுடே ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இந்த பிச்சை சப்போர்ட் பண்ணுற ஒரு காரணத்தினால கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கே சென்னு 6 விக்கெட்டுகள் கைப்பற்றி சிறப்பான ஒரு ஃபார்மில் இருக்கார், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏக்கானு 3 விக்கெட் தான், அந்த ஒரு காரணத்தினால பர்சன்டேஜ் கம்மியாக எடுத்துட்டாங்க, கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். மகாராஜா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ சிங்கு நல்ல ஃபார்மில் இருக்கார், கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரபாடா 7 விக்கெட்டு, கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹெச் பட்டேல் 6 விக்கெட்டு, இவரையுமே கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெச் பிராரு 4 விக்கெட்டு, ஒரு விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற அந்த கிராண்ட் லீக் டீமை ஷோ பண்ணுறேன், பார்க்கலாம். டீம் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸு வின் பண்ணுவாங்களா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு சொன்னாலே பல லட்சங்கள் வின் பண்ண முடியும். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 15 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் வின் பண்ணாங்க, சரிங்களா. ஸோ இந்த ஒன் வின் அப்ளிகேஷனோட லிங்க் டெலகிராமில் தான் கொடுத்துருக்கேன், உடனே டவுன்லோடு பண்ணி இன்றைக்கே அவங்க வெற்றி ஆரம்பிங்க. சிம்பிள் தாங்க, யார் வின் பண்ணுவாங்க அதை சொன்னால் போதும், சரிங்களா. பல லட்சங்கள் வின் பண்ண முடியும். டீம் நம்பர் 1 பட்லர் எடுத்துட்டோம், சாம்சன் எடுத்துருக்கோம், சிக்கர் தவன், எஸ் சிங்கு. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க, மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்றீங்க, ஜஸ்ட் அதை பார்த்ததுக்காச்சும் ஒரு லைக் கொடுங்க, சரிங்களா. சரி ஓகே. ஒய் ஜெய்ஸ்வால் எடுத்திருக்கோம், சாம் கரன், பராக் எடுத்திருக்கோம், சகல் கேப்டன், ரபடா, ஏ சிங் வைஸ் கேப்டன், கே சென் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். டீம் நம்பர் 2 பேர்ஸ்டோ, சாம்சன் வைஸ் கேப்டன், சிக்கர் தவன் கேப்டன், ஹிட்மேர், எஸ் சிங்கு, சிக்கந்தர் ரஜா, சாம் கரன், சகல் போல்ட், ஹெச் பட்டேல், ஏ சிங்கு. சிங்கிள் பர்சன்டேஜ் பிளேயரை மிஸ் பண்ணிடக்கூடாது, சரிங்களா. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய டிப்ஸு ட்ரிக்ஸு வின்னிங் எல்லாமே அங்கே தான் இருக்குது. டீம் நம்பர் 3 பட்லர், ஜே சர்மா, எஸ் சிங்கு, பி சிங்கு, ஜெய்ஸ்வால், சாம் கரன் கேப்டன், ரியான் பராக் வைஸ் கேப்டன், சகல், ஏகான், ரபடா, ஹெச் பிரார் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பர்சனல் டீம் தேவைப்பட்டால் டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேரை கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். பட்லர், பேர்ஸ்டோ, சாம்சன் எடுத்திருக்கோம், சிக்கர் தவன், ஜெய்ஸ்வால், சாம் கரன், பராக், ட்ரெண்ட் போல் கேப்டன், ஹெச் பட்டேல், ரபடா வைஸ் கேப்டன், கே சென் எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 5 பேர்ஸ்டோ வைஸ் கேப்டன், சாம்சன், சிக்கர் தவன், ஜெய்ஸ்வால் கேப்டன், ரஜா, சாம் கரன், பராக், சகல், ஏகான், ஏ சிங்கு, பிரார். ஏகான் ஏ சிங்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிச்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி வைங்க, கேப்டனை கூட ட்ரை பண்ணுங்கள். பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிற ஃபாஸ்ட் பவுலரை மோஸ்ட்லி கேப்டன் வைங்க, சரிங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ் பலா.